Hi friends, welcome to Multiple Queens. நம்ம வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா வரும். இன்றைக்கி நான் 1/2 kg எடுத்திருக்கேன். எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் செய்திருந்தேன். உருளைக்கிழங்குல அந்த ரெண்டு ஓரமும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண ஈஸியாக இருக்கும். குச்சி குச்சியாக கொஞ்சம் ப்ராடாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் கூலிங் வாட்டரில் 20 minutes போட்டு வச்சுருங்க. ஹாட் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம முன்னாடி ஊற வச்சிருந்த உருளைக்கிழங்கு எடுத்து இந்த ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஈரத்தோட உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்டால் எண்ணெய் தெரிச்சிடும்ல, அதனால ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா உருளைக்கிழங்கு தொடச்சிருங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாது. மூணு நிமிஷம் ஆச்சு, கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை. அப்படியே உருளைக்கிழங்கு எடுத்துருங்க. இப்போ எடுத்த எல்லா உருளைக்கிழங்கையும் அந்த வயர் ரேக்கில் வச்சு எண்ணெய் நல்லா வடி வச்சுருங்க. மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. லைட்டாக பெப்பர் போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.